நாள் எனக்கு கூப்பிட்டா யோ வயா நீ நம்பு நம்புவ வேற ஒவ்வொன்னு நம்ப மாட்டாய் நீ தான் நிறைய சொன்னார் என்ன அப்படின்னு கேட்டேன் அப்போ எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சில் கிரக் கிரக நம்ம ஒருத்தர் சாமி அஞ்சு பிரிவு தான் இருக்குங்கிறார் ஃபைவ் டைப்ஸ் ஒன்று வந்து கலோக்கியல் பிரேயர் அப்படிங்கிறாரு கலோக்கியல் ப்ரேயர் அதுக்கு உதாரணமே நம்ம தேவர் ஃபிலிம்ஸ் அதிகமாக சாண்டாஸ் என்ன பார்த்தேவராக உதாரணமாக சொல்லலாம் அவர் எப்படி சாமி கும்பிடுவார்னு சொல்லுவாங்க நான் பார்த்ததில்ல அவர் சொல்லுவார் இது மாதிரி அவர் ஷூட்டிங் ஆரம்பம் முடியும் காலையில் கும்பிடுவார் சாமியை முருகா எம்ஜிஆர் சரோஜாத வீட்டெல்லாம் கால் ஷீட் வாங்கிட்டேன் இனி வெயில் நல்லா அடிக்கணும் மழைகளை வந்துடக்கூடாது அதனால் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இல்லைன்னா நாளைக்கு உனக்கு பூஜை பண்ண மாட்டேன் இது பிரசாதம்லாம் கொடுக்க மாட்டேன் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கடவுளோடு ஒரு நண்பரை போல் ஒரு ஒரு உரிமையோடு அண்ணனை போல் பேசக்கூடியது கலோக்கியல் பிரேயர் சில பேர் என்ன பண்ணுவாங்க சும்மா பார்த்தாலும் சாமி விட்டுக்கிட்டே இருப்பான் அது கலோக்கியல் பிரேயர் அவரோடு சம்பாஷிப்பது இறைவனோடு அதற்கு அடுத்தது கலோக்கியல் பிரேயருக்கு அடுத்தது பெட்டிஷனரி பிரேயர் பெட்டிஷனரி பிரேயர் ஒரு பெட்டிஷன் போடுறது மினிஸ்டர்கிட்ட கொடுக்குற மாதிரி ஆண்டவரே எனக்கு வந்து என் மகனு கல்யாணம் நடக்கணும் நல்ல முறையில் இருக்கணும் என் மக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா பிள்ளை நல்லா பிறக்கணும் அப்புறம் எனக்கு ஒரு உடல்நிலை கொஞ்சம் பாதிச்சுருக்கா கொஞ்சம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறது கடவுளிடம் பெட்டிஷனரி ப்ரேயர் மூன்றாவது ரிச்சுவலிஸ்டிக் ப்ரேயர் மூன்றாவது அதாவது வந்து திருவிழா அப்புறம் கிரக பிரவேசம் கல்யாணம் இந்த மாதிரி சடங்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்களுக்கு கடவுள் இது வந்து குருமார்களை கூட்டிகிட்டு வந்து ஏதாவது இந்த மத சம்பந்தமான விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அதுக்கு பேர் ரிச்சுவலிஸ்டிக் ப்ரேயர்னு பேர் அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது சும்மா ஒரு சின்ன இருக்கும் சுவாமி விவேகானந்தர் வந்து என்ன சொல்லுவாருன்னா தன்னம்பிக்கையோடு கூடிய இறை நம்பிக்கை மனிதனுக்கு தேவையான தன்னம்பிக்கையும் இருக்கணும் இறை நம்பிக்கையும் இருக்கணும் மனிதர்கள்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு நம்பிக்கை இருக்கணும் ஒன்றுமே இருக்காது மனிதர்கிட்ட அவன் தான் மனுஷன் முதல்ல தன்னம்பிக்கை இருக்கணும் அதுவும் இருக்காது இறை நம்பிக்கை இருக்கணும் அதுவும் அறகுறையாக இருக்கும் ஜோதிடத்தல் நம்பிக்கை இருக்கணும் அது நம்பிக்கை உறவுகளை நான் சொல்கிறேன் அதுலேயும் அறகுறை நம்பிக்கை இருக்கும் இல்லை மத நூல்கள் திருக்குறள் இந்த மாதிரியான ஒரு அறிவுரைகள் நாளடியார் நன்னெறி நாளடியார்கள் ஒரு அறிவுரை அந்த நூல்களை படித்து அதன்படி நடத்தால் ஏதாவது அதுலேயும் நம்பிக்கை இல்லை ஒரு நண்பர் மேலேயும் நம்பிக்கையில் ஒரு தலைவர் மேலே நம்பிக்கையில்லை ஒரு கட்சி மேலே நம்பிக்கையில் கட்சி கொள்கைகள் மேலே நம்பிக்கைலை எதுலையுமே நம்பிக்கை இல்லை ஒரு அறோட நம்பிக்கை இல்லை கேட் கேட்ட அந்த வால் மாதிரி இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மனிதர்களைத்தான் விவேகானந்தர் சொல்கிறாரு தன்னம்பிக்கையோடு கூடிய இறை நம்பிக்கை தேவை அப்படின்னாரு நீ வாட்டுக்கு பக்தி இல்லாமல் ஒரு கோயிலுக்கு போகும்போது நான் சொன்னோம்ல சடங்குகள் ரிச்சுவலிஸ்டிக் ப்ரேயர் அந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக ஃபுட்பால் விளையாடலாம் அப்படியாவது உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார் விவேகானந்தர் அதற்கு அடுத்தது நான்காவது மெடிடேட்டிவ் பிரேயர் அது வந்து ஐம்புலன்களை அடக்கி அப்படியே இது பண்ணிட்டு எங்கேயும் பார்க்காம அப்படியே ஒரு தியான நிலையிலிருந்துட்டு அப்படியே சாமி கும்பிட்றது அது பேர் மெடிடேட்டிவ் பிரேயர் அது சில பேர் பண்ணுவாங்க பர்னாட்சி அவனு சொல்லுவார் அவர் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டார் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டார் நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் இந்த உலகத்தில் நீங்கள் கிறிஸ்டின் தானே சார் அப்படின்னாங்க உலகத்தில் ஒரே ஒரு தான் இருந்தார் அவரையும் சிலுவையில் அடைஞ்சிட்டாங்க அவர் தான் இயேசுநாதர் இப்போ யாரும் கிறிஸ்டின்ஸ் கிடையாது அப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்களா நான் சர்ச்சுக்கெலாம் போகமாட்டேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ஆனால் பிரார்த்தனை நம்பிக்கை உண்டு அப்படின்னார் அப்போ அவர் அப்போயே தெரிஞ்சு வச்சுருக்காரு ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதுகளிலேயே போயிட்டார் ஐம்பத்தி மூணு என்னமோ பெர்னாட் ஷா மரணம் அடைந்தது பிரார்த்தனை நம்பிக்கை உண்டுங்கிறார் அதாவது அந்த டிவைன் எனர்ஜி அந்த டிவைன் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல அதோடு ஏதோ தொடர்பு கொள்கிற மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஃபிஃப்த் மோட் ஆஃப் பிரையன் அஞ்சாவது மோடு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டால் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் உணர்வுகள் அந்த உணர்வு நிலைகள் இவைகளையெல்லாம் கொண்டு வந்து இந்த மூன்றையும் ஒன்றுபடுத்தி ஐம்புலன்களையும் அடக்கி அப்படியே பிரபஞ்சத்தோடு கலப்பது அது என்ன பிரபஞ்சம் யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே ஆல் கேலக்ஸிஸ் எல்லா கேலக்சியிலேயும் போட்டு அது எப்படி என்ன கனெக்ஷன் கேள்வி கேட்பீங்கள்ல அதைத்தான் டிவைன் எனர்ஜி அப்படிங்கிறான் டிவைன் அதை கடவுளுங்கிறாங்க சயின்டிஸ்ட் யாரும் அதை கடவுள்னு சொல்லலை டிவைன் எனர்ஜி அதுக்கு நல்ல பேர் வச்சுருக்காங்க டிவைன் மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் என்றால் ஒரு கருவறை போல் அதாவது நம்மளுடைய ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பை போல் ஐசக் நியூட்டன் கூட ஒத்துக்கிறார் இப்படி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு பிரபஞ்சம் பூராமே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்லாம் இல்லாமல் காலமற்றது இல்லாமல் மேலே கீழே குறையிறது தேயிறது எதுவுமே இல்லாமல் வியாபித்து ஒரே மாதிரியாக ஒரு எனர்ஜி ஒன்று இந்த பிரபஞ்சம் பூராம் பரவி கிடக்கிறது அதுதான் கடவுள் எனர்ஜி அதுக்கு யாரையுமே தெரியாது கரண்ட்டை போய் தொட்டோம்னா ஷாக் அடிக்குது அதுக்கு யார் தொட்டாலும் ஷாக் அடிக்கும் அதுபோல் ஒரு எனர்ஜி இருக்குது அதுக்கு பேர் டிவைன் மேட்ரிக்ஸ்ன்னு பேர் அந்த எனர்ஜி ஃபுல்லாக இருக்குது உலக பிரபஞ்சம் பூராமே அப்போ இந்த ஃபிஃப்த்து மோடா ப்ரேயர் பண்ணும்போது அப்படி கண்ணை மூடி ஐம்புலன்களையும் அடக்கி இதை பேசும்போது அந்த எனர்ஜியோடு நம்ம கனெக்ஷன் ஆகிறோம் எப்படி கனெக்ஷன் ஆகிறோம் அது ஒரு கேள்வி வரும்ல எப்படி நான் கனெக்ஷன் பண்ண நான் விளையாடுறீங்களா அது நிரூபிக்கணும் எதையுமே சாட்சி இருக்கணும் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் அது அதனால் ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் என்னவாக பண்ணாங்க ஒரு டிஎன்ஏ ஒன்று எடுக்கிறாங்க இப்போ என்னுடைய டிஎன்ஏ எடுத்து வைக்கிறது ஒரு லேப் ராமாவரத்தில் என் ஒரு டிஎன்ஏ எடுத்து லேபில் வச்சிடறது இன்னும் எங்கள் ஊருக்கு போகிறது பட்டுக்கோட்டை பக்கத்தில் அணைக்காடு எங்கள் ஊருக்கு போடுறது எங்கள் ஊரில் போய் இருந்துக்கிட்டு இந்த லேபில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவில் என்னென்ன மூமெண்ட் இருக்கோ அது ராஜேஷ் அப்படி தான் அங்கே இருக்கார் இப்போ ராஜேஷ் சிரிக்கிறாரு நான் சிரிக்கிறேன் நான் வருத்தப்படுறேன் நான் கோவப்படுறேன் நான் எரிச்சல் அடைகிறேன் நான் தூங்குகிறேன் எல்லாத்தையும் இங்கே இருக்கிற டிஎன்ஏ வச்சு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் அப்போ இந்த டிஎன்ஏ எப்படி இங்கே ஒர்க் பண்ணுதுன்னா என்னுடைய உடலில் இந்த டிஎன்ஏ இருக்கும் பொழுது நான் என்னென்ன உணர்வுகளை என்னென்ன மாதிரி என்னுடைய மனநிலைகள் இருக்கோ அனைத்தையும் அந்த டிஎன்ஏ ஒவ்வொரு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த டிஎன்ஏ ராமாவரத்தில் இருந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எனக்கும் ரெண்டு ஒரே மாதிரி என் உடம்புல இருக்கிற மாதிரியும் அதை ஆக்ட் பண்ணுது அது உணர்வு அது அந்த அதிர்வடையுது விரியுது சுருங்குது எல்லாமே செய்யுது என்ன கனெக்ஷன் கரண்டா அதுதான் அந்த டிவைன் எனர்ஜி அதுதான் டிவைன் மேட்ரிக்ஸ் இது இது மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் இணைக்கிறது அதுதான் டிவைன் எனர்ஜி அந்த டிவைன் எனர்ஜி எப்படி இருக்குது என்று கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்ஜு இணைக்கிறது பிரிட்ஜ் கண்டெய்னர் ஏதோ ஒரு கொள்கலம் மாதிரி ஒன்று இருக்குது உலகம் அது 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 அளவே இல்லை அதுக்கு எல்லை இல்லை அதற்கு ஒன்று பிரிட்ஜு இன்னொன்று கண்டெய்னர் மூன்றாவது மிரர் கண்ணாடி இந்த மூணு அது உள்ளே இருக்குது அந்த எனர்ஜிக்குள்ளே அந்த டிவைன் எனர்ஜி உள்ள அதை கடவுள் என்று சொல்லுகிறார்கள் அதுக்குள்ளே இருக்குது இந்த மூணு உள்ள டிவைன் எனர்ஜியானது என்னுடைய டிஎன்ஏ ராமாவுரன் டிஎன்ஏ என்னையும் பட்டுக்கோட்டையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னையும் கனெக்ட் பண்ணுகிறது அப்போ நம்ம இந்த ஐம்புலன்களையும் அடக்கி நம்மளுடைய உணர்ச்சிகளை பூரா இப்படி பண்ணி தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் கொண்டு போகும்போது அந்த டிவைனோட நாம் கனெக்ஷன் கொடுக்குறோம் என்று சொல்லுகிறார்கள் இதைத்தான் நாம் இன்னும் இங்கே உள்ள ஜோதிட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதகம் இருந்தால் தான் கனெக்ட் பண்ண முடியும் ஒவ்வொரு மனிதனுடைய டிஎன்ஏ குள்ளையும் அவன் கடவுள் மறுப்பு கொள்கையும் கடவுளை ஏற்றுக்கொள்ளும் கொள்கையும் ஏற்கனவே பதிவாகி உள்ளன அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ ரெண்டையும் கனெக்ஷன் கொடுத்து போச்சு தெரிஞ்சு போச்சு நமக்கு என்ன அப்படின்னு இந்த எனர்ஜி இந்த டிவைன் எனர்ஜி கருவுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணுக்குள்ளே இருக்கிறது பெண்ணுக்குள்ளே இந்த மூணு இருக்குது அப்போ இந்த மூணுக்குள்ளே இருக்கிறதுனால தான் பெண்கள் குழந்தைகளை பெற்றுக் கொடுக்குறார்கள் அந்த பெண் ஒவ்வொரு பெண்ணுமே ஒரு டிவைன் எனர்ஜியினுடைய ஒரு இது கருவறை அந்த கருவு கர்ப்ப பை அதனால்தான் நம்ம நாட்டில் உள்ள கோயில்களில் கருவறை என்று ஒன்று வைத்தார்கள் கருவறை அது அவர்கள் ஏதோ சித்தர்கள் ஏதோ பெரிய பெரிய ஞானிகள் மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுதான் அதுக்கு பேர் கர்ப்ப கிரகம் கருவறை ஒவ்வொரு பெண்ணினுடைய வயிறும் கருவறை அந்த கருவறை என்றால் என்ன எனர்ஜி டிவைன் மேட்ரிக்ஸ் அந்த வயிறு அதுக்குள்ள இந்த மூணு இருக்கு அப்போ ஒரு பெண் என்பவள் தெய்வத்துக்கு சமமானவள் அதனால தான் சக்தி என்று சொன்னார்கள் ஐன்ஸ்டீன் சொன்னதும் சக்தி எனர்ஜி இருக்கு இந்த உலகத்தில் என்ன அப்போ ஒரு பெண்ணானவள் அதுதான் பூமாதேவின் நாங்கள் உமா அவங்களெல்லாம் ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்லலை உண்மையிலேயே பூமாதேவி அவ பூமாதேவி அவள் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கருவறையானது இந்த எனர்ஜி உலகத்தில் உள்ள எனர்ஜி இருக்கக்கூடிய இந்த மூணு கேரக்டரும் வயிற்றுக்குள்ளே இருக்கு பெறுகிறார்கள் நாம் எப்படி குழந்தை பிறக்கும் பொழுது பெண்களின் பிறப்புறுப்பு வழியாக நாம் வெளியே வந்து இந்த உலகத்தை பார்த்து கண்ணை மூடிக்கொண்டு வெளிச்சம் பயங்கரமாக இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அதே போல் இந்த மனிதர் இறந்து போய் ஆஃப்டர் டெத் எக்ஸ்பீரியன்ஸு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளவர்கள் எல்லாம் சொல்கிறது என்னன்னா இதே மாதிரி ஒரு குழாய்க்குள்ளே போய் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு வெளிச்சத்தை கண்டேன் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த யூனிவர்ஸில் டிவைன் மேட்ரிக்ஸினுடைய மினியேச்சர் ஃபார்ம் தான் பெண்களின் கருவறை அதுதான் கோயிலில் உள்ள கர்ப்ப கிரகம் அந்த டிவைன் மேட்ரிக்ஸ் தான் ரிக்வேதத்துல ஒரு வலுவான சக்தியை பற்றி கூறி அதற்கு பிரம்மன் என்று கூறுகிறது அதாவது இந்த வலுவான சக்தியை பிரம்மன் சொல்லிட்டாங்க அவங்க ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த டிவைன் எனர்ஜி அவங்க வேதத்தில் எழுதிருக்காங்க எந்த இடத்தில் இருந்து கொண்டாலும் நாம் கடவுளை தேடலாம்னு பக்தர்களுக்கு ரொம்ப அழகா கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதி இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே கடவுள் கடந்து உள்ளே செல் இந்த டிவைன் எனர்ஜி எங்கே வேணாலும் இருக்குது எந்த இடத்துல வேணாலும் இருக்குது டிவைன் எனர்ஜி அந்த எனர்ஜியோடு நீ ஐக்கியம் ஆவதற்கு கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எங்கேயுமே போக தேவையில்லை அதுதான் விவேகானந்தர் சொன்னது நீ கோயிலுக்கு போகணுன்னா பெருசாக ஃபுட்பால் விளையாடலாம் என்று சொல்லி எனவே அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தது இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறார் ஞான தங்கமே பில்கெட்ஸ் ஒரு முறை இந்தியா பற்றி சொன்னார் இந்தியா வந்து பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க இந்தியா இஸ் ரிச்சஸ்ட் கண்ட்ரி பட் இந்தியன்ஸ் ஆர் போர்னு சொல்லி ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லுவார் இந்தியா ஒரு வளமான நாடு பணக்கார நாடு இந்த வளம் நிறைந்த நாடு ஆனால் இந்தியர்கள் தான் வறுமையில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைத்தார் சரியான விமர்சனம் இந்தியாவில் மதம் மொழி ஜாதி இனம் இந்த பிரச்சனைகள் இருக்கும் வரை இந்தியா வளருவது ரொம்ப கஷ்டம் அது வளர வளர இந்த பிரச்சனைகளுக்குள்ளே மக்கள் இருப்பாங்களே ஒழிய வளர்ச்சியை நோக்கி போவது ரொம்ப கஷ்டம் இது நாளையும் அவர்கள் களைவதற்கு முற்பட்டால் இந்தியாவின் வளர்ச்சி மிக அருமையாக இருக்கும் என்று ஒரு விமர்சனத்தை வைத்தார் அதையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என் மகனை கொன்ற பாவியார் எனக்கு தண்ணீர் கொடுக்கும் புண்ணியவான் நீ கார்டன் சாட்டன் கடவுளும் சைத்தானும் கூடிய ஒரு விசித்திரமான ரசக்கலவைதான் மனிதன் அப்படின்னு சொல்றாரு மனிதனுக்கு கெட்ட காலம் வந்துவிட்டால் அறிவுபூர்வமாக வேலை செய்கின்ற ராமர் உணர்ச்சி பூர்வமாக முடிவை எடுப்பதும் உணர்ச்சிபூர்வமாக வேலை செய்கின்ற லட்சுமணன் அறிவுபூர்வமாக சிந்தனை செய்வதும் விதியின் விளையாடல் மகாபாரதம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்று